அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை ஒரு பதிவுடன் சந்திப்பதன் மிக்க மகிழ்ச்சி. வாங்க நாங்கள்டக்கு ஆட்டுறச்சியும் கீரையும் போட்டு அப்படி ஒரு சுவையான கறி சமைக்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது வந்து ஒரு கிலோ ஆட்டுறச்சி ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அதை வந்து நான் அளவான பீஸாக வெட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். சின்ன பீஸும் இல்லாமல் பெரிய பீஸும் இல்லாமல் அளவான பீஸாக வெட்டி வச்சுருக்கிறேன். அதோட வந்து கொஞ்சம் எலும்பும் சேர்த்து தான் நான் சமைக்க போகிறோம். அதை விட இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்று பார்ப்போம். இது வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வெள்ளை வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். அதை விட ரொக்சில்லி நிறையவே வெட்டி வச்சுக்க வேணும்னு சொன்னால் கறித்தூளன்று நாங்கள் பாவிக்க போகிறோம். இந்த மிளகா போட்டு தான் நாங்கள் சமைக்க போகிறோம். மற்ற மெயினான சாமான் வந்து இந்த சொப்டி ஸ்பினிச்சன் இருக்கும். இந்த பிராண்ட் வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது துண்டு துண்டாக வெட்டினா புரோசின் கீரை, அதில் வந்து ஒரு 300 கிராம் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்கோ. இந்த கீரை வந்து ரஜ்ஜியில் பட்டும் படாத மாதிரி இருக்கணும். ஆ கணக்க போட்டிங்கன்னா டேஸ்ட் மாறிடும். இப்போ இந்த கீரையை வந்து நீங்கள் சமைக்க வழி கிடைக்கே எடுத்து வெளியில் வைங்கன்னு சொன்னால் அந்த ஐசோண்டும் இல்லாமல் இந்த புரோசின் எடுபட்ட அப்புறம் தான் நீங்கள் கறிக்கு சேர்த்துக்கொள்ளுங்க. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். வேணுமெண்டாக நாங்கள் கொஞ்சம் பெருஞ்சீரம் சேர்த்துக்கொள்ளுவோம். கருவேப்பிலையும் பெருஞ்சீரம் சேர்த்து சொல்கிறோம். இப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் எண்ணெயை விட்டு கணக்கு எண்ணெய் விட்டுறாங்க. என்னென்னா இந்த கறிக்கு எண்ணெயெல்லாம் கணக்க விட தேவையில்லை. இந்த எடுத்து வச்சுருக்கிற இந்த மிளகா, வெங்காயம், அந்த கருவேப்பிலை, மற்ற பெருஞ்சீரம் இதெல்லாம் போட்டு சாதுவாக வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க. இது வந்து நாங்கள் முதல் வந்து வெள்ளைக்கறி மாதிரி, இது வந்து வெள்ளைக்கறி தான். அப்போ நாங்கள் இறைச்சியை வந்து வெள்ளைக்கறி எப்படி சமைக்கிறதோ அது மாதிரி சமைக்க போகிறோம். ஆனால் இதில் என்ன உரைப்பு வந்து நாங்கள் நிறைய சேர்த்துக்கொள்கிறோம். என்ன ரீசன்னு சொன்னால் அந்த கீரை போடுறபடியா. இது வந்து இனி இல்லையோண்ட ஒரு நல்ல டேஸ்ட்டான கறி. எல்லோரும் நான் முதல் சொல்லேக்குள்ளே சிரிச்சவியில் நின்று ஆடும் கீரையும் உண்டு. ஆனால் இப்போ எல்லோரும் வந்து எங்கடியாக கேட்குற சமையல் வந்து இந்த ஆட்டுறச்சியும் கீரையும் போட்டு சமைச்சு தர சொல்லித்தான். இப்போ இந்த பெருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்த்து, மற்றபடி இதுக்கு பெருசாக வேறு ஒரு இன்க்ரீடியன்ஸும் தேவையில்லை. நான் இதை வந்து மிளகா காணாது, நான் திருப்பியும் வெட்டி போட்டேன் நான் கொஞ்சம் மிளகா. மற்றது இந்த வெங்காயம் இதுகள் வதக்கிக்குள்ளே வந்து நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம் வதக்கி கொள்ளுங்க. என்னென்னு சொன்னால் வெங்காயம் வந்து குயிக்காக வதங்கிடும். நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் வதக்கி எடுத்து போட்டு முதல் வந்து எலும்பை சேர்த்துக்கொள்ளுங்க. எலும்பை சேர்த்து அதே அந்த வெங்காயம் மிளகாய் இதுகளோட வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க. என்னென்னு சொன்னால் என்ன முதல் எலும்பு போட்டால் எலும்பு கொஞ்சம் அவிக்கணும். அதோட வந்து பிறகு நாங்கள் இந்த எடுத்து கழுவி வச்சுருக்கிற இறைச்சியையும் சேர்த்து போட்டு, இது வந்து நாங்கள் ஒரு வெள்ளைக்கறி தான், வெள்ளைக்கறி மாதிரி தான் வைக்க போகிறோம். ஆனால் இனி இல்லையாண்ட நல்ல டேஸ்ட். நீங்கள் மற்றது உரைப்பு கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கொள்ளுங்க. என்னென்னு சொன்னால் இந்த கறி வந்து உரைச்சா தான் நல்லாயிருக்கும். மற்றது வந்து கீரை போடுறபடியாக நீங்கள் கொஞ்சம் உரைப்பை கூடுதலாக சேர்த்துக்கொள்ளுங்க. அந்த ரோக் சில்லி போட்டு சமையுங்க. இப்போ வந்து நாங்கள் முதலும் உப்பு போட்டு நாங்கள் இந்த வெங்காயம் தாளிக்கேக்க பிறகு கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் நாங்கள் தண்டுறோம். உப்பை பார்த்து பார்த்து போடுங்க. என்னென்னு சொன்னால் உப்பு குடிச்சுதண்டா ஒன்றும் செய்யலை. அது நாங்கள் இப்போ இதுக்கு பெருசாக தண்ணி சேர்க்கலை. ஒரு சின்ன டம்ளரால் ஒரு டம்ளர் தண்ணி தான் நாங்கள் விட்டு, நாங்கள் என்னென்னு சொன்னால் இந்த இறைச்சியில் கிடக்கிற அந்த தண்ணி வந்து எங்களுக்கு காணும் சமைக்கிறவுக்கு. இப்போ நான் மூடி அவிய விட போகிறேன். அவிய விடையக்குள்ளே வந்து இந்த ஆவி போடுறவுக்கு இந்த மேலே மூடியில் கிடக்கிற இந்த ஓட்டையை வந்து நீங்கள் அடைச்சி விடுங்க. ஒரு மிளகாய் எடுத்து செறிய விட்டீங்கன்னு சொன்னால் அந்த ஆவி வந்து உள்ளுக்குள்ளே நின்று இந்த இறைச்சி வந்து குயிக்காக அவிஞ்சிடும். அப்படி சமைக்க நீங்கள் எதுக்கு கணக்க தண்ணியும் விட தேவையில்லைன்னா இறைச்சி வந்து நல்ல வடிவாக அவிஞ்சிடும். நான் மிளகா காணான்னு சொல்லி நாங்கள் திருப்பியும் வெட்டி போட்டோம். நாங்கள் வெட்டி வச்சிருந்த மிளகாயை விட உங்களுக்கு பார்க்கறது நான் ஒரு சின்ன டம்ளராக தண்ணி விட்டேன். இப்போ இவ்வளோ தண்ணி விட்டால் அப்படியுது இறைச்சி வந்து இந்த ஆட்டுறச்சி நான் பெரிய கொஞ்சம் பெரிய துண்டாக தான் விட்டேன். அது ரெண்டு அப்போ தான் அந்த கீரை எல்லாம் வந்து அதில் ரெண்டு நல்லா இருக்கும். சின்ன துண்டாக வெட்டினீங்களோண்டா கீரை வந்து வடிவாக சேராது. அதில் வந்து ஒரு அளவான பீஸாக நீங்கள் வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இறைச்சி வந்து நீங்கள் ஒரு மணித்தியாலம் வந்து குக் பண்ணணும் ஆட்டுறச்சி, அப்போ தான் நல்லா ஆவியும். இந்த கீரை வந்து நாங்கள் கடைசியாக இறக்கைக்குள்ளே நாங்கள் சேர்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வெள்ளை ஆட்டுறச்சி வெள்ளைக்கறி என்னென்று வைக்கிறதோ அப்படி வச்சு எடுத்து போட்டு நல்லா பிரட்டி எடுத்து நல்லா பிரட்டி நல்ல தண்ணி ஒன்றுமில்லாமல் பிறல்ற பருவம் பெறக்குள்ளே நீங்கள் கீரையை போட்டு ஒரு 10 நிமிஷம் பொடிவாக போட்டு பிரட்டி எடுத்து விட்டால் சரி, இந்த கீரை அவிஞ்சிடும். இந்த இறைச்சியில் வந்து கீரை பட்டும் படாத மாதிரி இருக்கணும். கீரையை பூரா கணக்க போட்டு அந்த கீரை கறி மாதிரி வந்துடும். இது வந்து இந்த இறைச்சியில் கீரை அந்த பட்டும் படாத மாதிரி தொட்டம் தொட்டமாக இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் கூட போடுறது இப்போ இந்தியாவில எல்லாம் இது சமைக்கிறவங்க பங்களாதேஷ்காரன் இந்த கீரை பார்க்க தெரியுது என்னென்ன அந்த புரோசன் எல்லாம் வடுபாட்டு இப்போ இறைச்சி வடிவாக அவிஞ்சு தண்ணியும் பார்த்துட்டு நாங்கள் இப்போ கீரை போய் சேர்க்க போகிறோம். அவியல் வந்து
இந்தியாவிலெல்லாம் கூடுதலாக கீரை சேர்ந்து பாலக்கறி என்று சொல்கிறது. இறைச்சி போட்டு சமைக்கிறவை எல்லாவையோ கீரை போட போகிற மற்ற உரைப்பும் கொஞ்சம் மட்டுமட்டாக இருக்குது. இது நாங்கள் நிறைய உரைப்பு போட்டு நாங்கள் என்னென்னு சொன்னால் இந்த கறி வந்து நீங்கள் சும்மா சாப்பிடவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு டெத்த சுண்டல் மாதிரி இருக்கும். இப்படி கீரை வந்து இந்த கா கணக்கு போடாமல் இப்படி அளவாக போட்டால் அந்த கீரை வந்து இறைச்சியில் வடிவாக சேர்ந்து அந்த இறைச்சியில் மேலே அப்படியே ஒட்டி கொண்டிருக்கும். அப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கீரை கணக்காக போட்டுறாங்க. மற்றது நீங்கள் உரைப்பு காணாடி கொஞ்சம் இறக்கக்குள்ள கொஞ்சம் மிளகு இடித்து போட்டு விடுங்க, அது நல்லா இருக்கும். மிளகு இடித்து போடக்குள்ள இது ஈஸியான சமையல், ஆனால் இனி இல்லையானா நல்ல டேஸ்டானது. இப்போ எல்லாம் கறி வந்து வடிவா கீரை போட்டு கண்ணீரம் அவியோ அந்த கீரை கலர் மாறக்கூடாது, பச்சை கலர் மாறக்கூடாது. அப்போ ஒரு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் கீரையை போட்டு அவிய விட்டால் சரி, கீரையெல்லாம் அவிஞ்சு முடியும். நாங்கள் கொஞ்சம் இறைச்சி சரக்குத்தூள் வந்து நாங்கள் சேர்க்க போகிறோம் என்று சொன்னால், இறைச்சிக்கு போய் நாங்கள் இறைச்சி சரக்குத்தூள் சேர்க்குறோம். முதல் இறைச்சியெல்லாம் அவிஞ்சிட்டு வந்து பார்த்துட்டு உப்பு புளி உப்பு இதுகளை பார்த்துட்டு எல்லாம் ரெடி என்றால் நீங்கள் வந்து இறைச்சி சரக்குத்தூளை சேர்த்துக்கணும். இது இப்போ கொஞ்சம் எனக்கு உப்பு காணாது, நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கொள்கிறோம். என்னடா உப்பை வந்து நான் உப்பு வந்து ஒரு அடியாக போடுறேன், கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் போடுறேன் என்னென்னு சொன்னால் பிறகு உப்பு குடிச்சோன்னா ஒன்றும் செய்யலை. இப்போ இறைச்சி சரக்குத்தூளை போட்டு வடிவாக பிரட்டி எடுக்கும். இந்த கறி சமைக்கிற ஒரு கஷ்டமும் இல்லை, ஆனால் நீங்கள் செய்தவருக்கா செய்து சாப்பிட்டு பாருங்கள். சில வேளை முதல் ஒருக்கா ரெண்டு தரம் சமைக்க உங்களுக்கு அந்த டேஸ்ட் வராது, அப்புறம் நீங்கள் சமைக்க சமைக்க உங்களுக்கு அந்த டெக்னிக் என்னென்று விளங்கிடும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சமைச்சு கொள்ளலாம். நான் அப்படி தான் இது பழகினேன். இப்போ நான் கொஞ்சம் வந்து மிளகும் சேர்த்து கொள்கிறேன். ஏன்னா கொஞ்சம் முறைப்பு மட்டும் மட்டுமே இருக்கணும். ஏன்னா இந்த கறி வந்து உரைச்சா தான் நல்லா இருக்கும். ஏன்னா நாங்கள் கீரை போட்டு நாங்கள் ஆயால் வந்து வேறு தூளொன்னும் போடாதபடியாக கொஞ்சம் உரைப்பு இருந்தால் தான் நல்லா இருக்கும். இப்படி இந்த பார்க்க தெரியுது உங்களுக்கு கீரையில் வந்த இறைச்சியில் வந்து கீரை பட்டும்படாத மாதிரி இருக்கணும். நிறைய போட்டிங்கணுண்டா அது அந்த கீரை கறி மாதிரி வந்துடும். கீரை கணக்கப்படும். 1 கிலோ ஆட்டுறச்சிக்கு 250-300 கிராம் கீரை போட்டால் சரி, அதுவும் வந்து துண்டு துண்டாக வெட்டின கீரை போடுங்க. இலையாக வாங்கி போட்டுறாங்க. இப்போ வந்து நான் எல்லாம் ரெடி ஆகிட்டது தேச்சிக்காய புளியை விட்டுட்டு இறக்கினா சரி, எனி இல்லையாண்டா சூப்பர் டேஸ்ட்டாக வந்தது. இது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் ஆரம்ப காலத்தில், அது அந்த வீடியோ வந்து கிளியர் இல்லாதபடியாக நான் இப்போ திருப்பியும் இந்த ஒரு வீடியோன்ட்டு போடுறேன். உங்களுக்கும் எல்லாருக்கும் இந்த சமையல் பிடிக்கும் நினைக்கிறேன். நீங்களும் இந்த அதாவது நீங்கள் இந்த சமையலை ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் உங்களுக்கு இந்த சமையல் முறை முழுமையாக விளங்கி கொள்வீர்கள். இந்த சமையல் பிடிச்சிருந்தோன்னு சொன்னால் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறந்து போடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு வந்து நாங்கள் இப்போ இந்த ஓல்ட் பட்டனை கிளிக் பண்ணினாதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்தடையும். உங்களை மீண்டும் ஒரு பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.